இல்மை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால், வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இல்மை பயன்படுத்தவில்லை என்றால், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இல்முடையவர்களாக எல்லா மக்களும் இருப்பார்கள். நம்முடைய அண்டை வீட்டார் இல்முள்ளவர்களாக இருப்பார். ஏன், நாம் பெற்ற பிள்ளைகள் கூட இந்த மார்க்க கல்வியை சுமந்தவர்களாக மாறலாம், ஒரு ஆலிம்களாக மாறலாம், இல்மை சுமப்பவர்களாக மாறலாம். எல்லோரும் இல்மை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் ஒரு 60 வயதை அடைந்திருக்கக்கூடிய நாம், கால சூழ்நிலை அமையும் பொழுது, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இல்மை எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் ஜாகிர்களாக இருப்போம், இல்மிலிருந்து தூரமான இல்ம் அற்றவர்களாக வாழ்வோம். அப்போதுதான் எமக்கு புரியும், எமக்கு வாய்ப்புகள் கிடைத்த பொழுது, காலங்கள் கிடைத்த பொழுது ஏன் இந்த இல்மை நாம் முறையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு எத்தனை வயது தெரியுமா? எத்தனை வயது? இப்னு அப்பாஸ் குர்ஆனுடைய எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்னு அப்பாஸ் மேற்கோள் காட்டினால் உயர்ந்த தரம் தஃப்ஸீருடைய கலையில். அவ்வளவு இல்மை பெற்ற இப்னு அப்பாஸ் அவர்களுடைய வயது அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தின் பொழுது 13 அல்லது 14. ஒரு வாலிபர், அதுவும் வாலிப பருவத்துடைய ஆரம்ப காலம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பொழுது சொன்னார்கள், தன்னுடன் இருந்த வாலிப சஹாபாக்களை அழைத்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை தொகுப்போம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை நாம் எழுதுவோம், பதிவோம், அதை ஒன்று சேர்ப்போம், வாருங்கள் என்று அங்கே இருந்த வாலிபர்களை, மதினாவில் இருந்த வாலிப தோழர்களை அழைத்தார்கள். அப்போது சிலர் விமர்சனம் செய்தார்கள், இப்னு அப்பாஸே, அபூபக்கரும் உமரும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய இந்த அழைப்பு என்ன பதில் கொடுக்கும்? அபூபக்கர் இருக்கிறார்கள், உமர் இருக்கிறார்கள், அலி இருக்கிறார்கள், உஸ்மான் இருக்கிறார்கள், இன்னும் மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லாம் வாழும் பொழுது 13-14 வயதுடைய உம்முடைய அழைப்பு என்ன பலனை கொடுக்க போகிறது, என்ன அடைய போகிறீர்கள் இந்த அழைப்பின் மூலமாக? இப்னு அப்பாஸ் அவர்கள் அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லவில்லை, அவர்களுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் மடங்கி தன்னை அவர்கள் அந்த பாதையிலிருந்து விலக்கிக் கொள்ளவில்லை, தேடினார்கள். ஒவ்வொரு நபித்தோழருடைய வீட்டின் வாசலுடைய கதவும் தட்டப்பட்டது இப்னு அப்பாஸ் அவர்களுடைய கரத்தால். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் உங்களிடத்திலே இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய குர்ஆனுடைய வசனத்துடைய விளக்கம் உங்களிடத்திலே இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தில் கூறிய ஃபத்வா உங்களிடத்திலே இருக்கிறதா? ஒவ்வொரு வீட்டுடைய வாசலின் கதவும் தட்டப்பட்டது இப்னு அப்பாஸின் மூலமாக. ரழியல்லாஹு அன்ஹு, ஸைது இப்னு தாபித் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமான தோழர், அவருடைய வீட்டிற்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் சென்றார்கள். ஒரு முறை கதவை தட்டிக்கொண்டே இருந்தார்கள், திறக்கவில்லை. துஹருடைய நேரத்திற்கு பிறகு நீண்ட நேரமாகியும் துறக்காத காரணத்தால் அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் அவர்களுடைய வீட்டின் வாசலின் அருகிலேயே அங்கே இருந்த மண்ணை தூற்றிவிட்டு தன்னுடைய கன்னத்தை வைத்து அந்த பாலைவன மண்ணிலே உறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சாவின் மகன் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், ஸைது இப்னு தாபித் அவர்கள் அஸருடைய நேரத்தில் வெளியே வருகிறார்கள். பார்த்தால் இப்னு அப்பாஸ் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தின் வாரிசே, ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? எதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸ் உங்களிடத்தில் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன், அதை செவிமடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஸைது இப்னு தாபித் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சாவின் மகன் நீங்கள், நீங்கள் அழைத்தால் உங்களை நாங்கள் ஓடோடி வந்து பார்த்திருப்போமே. சுப்ஹானல்லாஹ், ஒரு வாலிபர். அப்போது சொன்னார்கள், இல்லை, இல்மை தேடிதான் நாம் வர வேண்டும். ஹதீஸ் அறிவிக்கப்பட்டது சென்றார்கள். இப்னு அப்பாஸ் 14-15 வயதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை, அவர்களுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய உதவி இப்னு அப்பாஸை மதீனாவில் உள்ள ஆலிம்களிலேயே, சஹாபாக்களில் இல்மை கற்றவர்களிலேயே திறம்பட உள்ளவர்களாக மாற்றியது. மஸ்ஜித் நபவி இப்னு அப்பாஸுக்கு என்று ஒரு தனி ஹலக்கா,
ஒரு தனி சபை ஏற்பாடு செய்யப்படும். காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு அழைக்கப்படும் முதல் அழைப்பாக ஒருவர் அழைப்பார், யா அஸ்ஹாபல் குர்ஆன், குர்ஆனின் சொந்தக்காரர்களே வாருங்கள். இப்னு அப்பாஸ் அவர்களா ஆசிரியராக அமர்ந்திருப்பார்கள். குர்ஆனுடைய மாணவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து குர்ஆனை எப்படி ஓதுவது, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஓதினார்கள், இதற்கு என்ன விளக்கம், இதற்கு என்ன விளக்கம், இது எப்போது இறக்கப்பட்டது, கற்றுக்கொள்வார்கள், செல்வார்கள். அதற்கு பிறகு இன்னொரு அழைப்பு அழைக்கப்படும், யா அஸ்ஹாபல் ஹதீஸ், ஹதீஸுடைய தோழர்களை வாருங்கள், ஹதீஸுடைய விளக்கம் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு அழைக்கப்படும், யா அஸ்ஹாபல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹுடைய கலையுடைய தோழர்களை வாருங்கள். அதற்கு பிறகு அழைக்கப்படும், அரபு மொழியுடைய திறம்பட கற்க வேண்டும் என்ற ஆசையுடையவர்களை வாருங்கள், அரபு கவிதைகளை அரபுகளுடைய செய்திகளை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களை வாருங்கள். ஒரு நாளில் இப்னு அப்பாஸ் உடைய முழு சபையும் அமைந்திருக்கும். குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கம், மார்க்க சட்டங்களின் விளக்கம், அரபு கலையுடைய விளக்கம். அல்லாஹு அக்பர். மாலை ஆகும், இப்னு அப்பாஸை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள், நாளை வந்து சந்திப்போம். அந்த தோழர் முன்னாள் காலத்தில் இப்னு அப்பாஸை பார்த்து சொன்னார், ரதியல்லாஹு அன், அபூபக்கரும் உமரும் இருக்கும் பொழுது இப்னு அப்பாஸை உங்களுடைய அழைப்பிற்கு மக்கள் எப்படி முக்கியத்துவம் தருவார்கள். அவர்கள் பின்னால் பார்த்தார்கள் இந்த சபையை, இப்னு அப்பாஸுடைய இல்மின் திறமையை, சொன்னார்கள், நான் அறிவீனன், என்னை விட இப்னு அப்பாஸ் தான் அறிவில் முந்தியவர், அறிவில் திறம்பட உள்ளவர், அவர்தான் சிந்தனை உள்ளவர், நான் தோற்றுவிட்டேன் இந்த வாதத்தில் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, காலம் கிடைக்கும் பொழுது எய்மை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் ஒரு காலம் வரும், எம்மை சுற்றி முற்றிலும் எய்முடையவர்களாக இருப்பார்கள், நாம் எல்லாம் ஜாகிலாக இருப்போம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் இந்த காலத்தில் எய்மை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய ஆர்வத்தை பார்க்கிறோம். வாலிபர்கள் வளரும் பொழுதே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஆர்வத்தை பார்க்கிறோம். வாலிபர்கள் வளரும் பொழுதே அரபி மொழியை கற்கக்கூடிய ஆர்வத்தை பார்க்கிறோம். எம்முடைய பிள்ளைகள் அதை கற்கிறார்கள், ஓதுகிறார்கள், தஜ்வீதுடைய கலையை கற்கிறார்கள், ஹதீஸை மனனம் செய்கிறார்கள், குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். 60-70 வயதை அடைந்தால் அவர்கள் எல்லாம் ஆலிம்களாக இருப்பார்கள், நாம் எல்லாம். அதனால் வயது கிடையாது, அதற்கு விமர்சனங்கள் கிடையாது. யார் யாரோ என்று ஒதுக்கப்பட்டு இல்ம் ஒதுக்கப்படுவது கிடையாது. யார் வேண்டுமானாலும் இந்த இல்மை படிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம், முறையான முறையில், சரியான வழியில் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுவான் இந்த இல்மின் மூலமாக. ஆதாரங்கள் இல்லாமல் இல்மை தேடினால் வழி தவறுவான், அடிப்படைகள் இல்லாமல் இல்மை தேடினால் நிலை தடுமாறுவான். அல்லாஹ் அடிப்படைகளோடும் ஆதாரங்களோடும் முறையான முறையில் அவனுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானா.